சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அண்ணாமலை யார்? அண்ணாமலை என்பவர் அவர் இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அரசியலுக்கே வந்து 1.5 வருஷத்துக்கு முந்தி வந்திருக்காரு. சரி, இதே அண்ணாமலை மகாராஷ்டிராவுக்கு போய் சத்ரபதி சிவாஜி மீதான விமர்சனம் வைப்பாரா? ஐகானிக் லீடர்ஸ் பற்றி பேசும்போது தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இது அண்ணாமலை கற்றுக்கொள்ள வேண்டிய பால பாடம். அண்ணாமலை சேர்ந்தா அண்ணாமலைக்கு சரிதான், அண்ணாதிமுகவுக்கு சரியில்லை. தமிழ்நாட்டின் பொதுப்படையான இப்போ அண்ணாவை நேசிப்பவர்களுக்கு, பெரியாரை நேசிப்பவர்களுக்கு அண்ணாமலை விரோதி, எங்களுக்கெல்லாம் விரோதி. அதுல மாற்றுக்கருத்தை நீங்க வைக்க வேண்டாம். பாரதிய ஜனதா ஆட்சி போடும், அதுதான் என் நோக்கம்னு சொல்லிட்டார். அவர் அவர் கருத்தில் உறுதியாக இருக்கார். அப்போ 2026 திமுக ஆட்சியை அகற்றி விட்டு அண்ணாமலை முதல்வர் ஆவாரா, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவாரா? திமுக கூட இதில் சரியான முயற்சி கொடுக்கல அப்படிங்கிறது தான் எங்களை கொண்டவர்களின் கருத்து. மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது கொந்தளிப்பு காட்டியிருக்க வேண்டும். படித்த மேல்தட்டு பணக்கார பெண்களா இல்லைன்னா சமுதாயத்தின் எல்லா தரப்பிலும் இருக்கிற பெண்களாங்கிறதா கேள்வி. 33% பொது இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படின்னா கீழ்த்தட்டில் இருக்கிறவங்களுக்கு, மத்திய தட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. பில்லு இப்போ 2024 வரப்போகுது, 14 வருஷம். இந்த 14 வருஷத்துல 9 வருஷம் ஆட்சியில் இருந்தது யாரு? 2014 பாஜக. அப்போ 9 வருஷமும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம் மிருனாளே. சார், செந்தில் பாலாஜி வழக்கு, இதை வந்து கடந்த பல மாதங்களாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். இதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு வந்து இன்னைக்கு வருது. இந்த இதுல அந்த கேஸ ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் தொடர்ச்சியான ரைடுகளும் தமிழகத்துல வந்து நிற்காம நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கும் காலையில வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய முன்னாள் உதவியாளர் வீட்டுல ஒரு ரைடு நடத்துறாங்க, தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு. இந்த அரசியல் சூழல்ல வந்து இந்த மாதிரியான தொடர்ச்சியான ரைடுகளை வந்து எப்படி பொருத்தி பார்க்கிறது? பொதுவாக இன்றைய சூழ்நிலையில் மத்திய அரசின் சோதனைகள், மத்திய அரசின் புலனாய்வுத்துறையோ வருமான வரித்துறையோ சோதனைகளோ அரசியலோடு தான் சம்பந்தப்படுகின்றன. இதற்கு வந்து ஒரு கார்டியன் பத்திரிகையிலே ஒரு சின்ன ஒரு தரவு போட்டிருந்தார்கள். அது என்னவென்றால், காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இதே மாதிரியான ரெய்டுகள் அரசியல் நோக்கத்தோடு தான் நடத்தப்பட்டன. பாரதிய ஜனதா ஆட்சி காலத்திலும் அப்படித்தான் நடக்கின்றன. ஆப்போசிஷன் வெர்சஸ் ரூலிங் பார்ட்டி என்று அந்த தரவு பிரித்திருந்தார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே 65% எதிர்கட்சிகள் மீது பல ரெய்டுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் 95% எதிர்கட்சிகள் மீது ரெய்டு நடக்கின்றன. அதாவது அரசியல் அல்லாத ரெய்டுகள் வேறு, அரசியல் ரெய்டுகளை பற்றி மட்டும்தான் இந்த தரவு. அதாவது சொந்த கட்சிக்காரர்கள் மீதான ரெய்டு என்பது பாரதிய ஜனதா ஆட்சியில் ரொம்ப சொற்பம் என்பது இந்த தரவின் உள்ளார்ந்த அர்த்தம். அது நமக்கே அது நன்றாகவே புரிகிறது. இன்றைக்கு 30 இடங்களுக்கு மேல் வருமான வரித்துறை சோதனை, டான்ஜெட்கோ அதாவது இன்ஜினியரிங் கம்பெனிகள் மீது, டான்ஜெட்கோ போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு தளவாடங்கள், மின்சார தளவாடங்கள் கொடுக்கிற நிறுவனங்கள் மீதான ரெய்டு, செந்தில் பாலாஜி உதவியாளர்கள் மீதான ரெய்டும் அதை ஒட்டித்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் முழு விவரம் நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் ஜெயக்குமார் அவர்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தின் மீதும் ரெய்டு நடக்கிறது. அப்படி பார்க்கும்போது இதில் ஏதோ ஒரு வகையான அரசியல் நமக்கு தெரிகிறது. பொதுவாக நான் வந்து ஒரு டாக்ஸ் லாயராக பணியாற்றி இருக்கிறேன். நிறைய இன்கம் டாக்ஸ் வழக்குகளில் டிஃபென்ஸ் தரப்பில் ஆஜராகி இருக்கிறேன். இன்கம் டேக்ஸ் ரெய்டு என்பது அதற்கு முன்னதாக ஒரு சர்வே என்று ஒன்று நடத்தியே ஆக வேண்டும். இந்த சர்வே என்னவென்றால், என்ன காரணத்திற்காக ரெய்டு நடத்த போகிறோம், எந்த வகையிலான எஸ்கேப்ட் இன்கம், அதாவது இன்கம் டேக்ஸ் வருமான வரி விதிப்புக்கு தப்பிய வருமானம், இதுதான் அதில் வந்து கணக்கு. அதற்காக அந்த சர்வே ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து ஒரு பெரிய நுணுக்கமான விஷயம் என்னவென்றால், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வாரண்ட்டை அவங்களே பிறப்பித்துக்குவாங்க. இப்போ இதே சிபிஐ ரெய்டுனா வாரண்ட் வந்து சிபிஐ கோர்ட்டுக்கு வரணும். நீதிபதி வந்து தரவுகளை எல்லாம் சரிபார்த்து வாரண்ட் பிறப்பிக்கணுமா வேண்டாமான்னு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு போட்டு தான் வாரண்ட் போடுவார்.
ஐடிக்கு மட்டும் அது டைரக்ட் டாக்ஸ்ங்கிறதுனால அவங்களோட உயர் அதிகாரிகளே வந்து அந்த ரெய்டுக்கான உத்தரவை பிறப்பித்து விடுவார்கள். ரெய்டுக்கு பிறகு அந்த உத்தரவுக்கும் ரெய்டு நடத்தப்பட்ட விதத்திற்கும் ரெய்டில் கைப்பற்றப்பட்ட அந்த சர்ச் அண்ட் சீசர் மெஷ் அதை மகஜருக்கும் ஆன அந்த வேறுபாடுகளை எல்லாம் வைத்து தான் நாங்கள் வந்து டிஃபென்ஸில் வாதாடுவோம். அதாவது ரெய்டு என்னதான் பொலிட்டிக்கல் ரெய்டாக இருந்தாலும் அதிகாரிகள் வந்து ரொம்ப கரெக்டாக தான் செய்வாங்க. காரணம் என்னென்னா அதில் என்ன ஓட்டாக இருந்தாலும் டிஃபென்ஸில் வந்து அது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துருவோம். எனவே அந்த இடம் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வந்து எஸ்கேப்டு இன்கம் இருக்கும் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. அது வரி விதிப்புக்கு தப்பிய ஏதாவது ஒரு வருமானம் அது செவரல் லாக்ஸாக இருக்கலாம், செவரல் குரோர்ஸாக இருக்கலாம். ஆனால் அதற்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா அதற்கான வரி வட்டி அபராதம் இதை செலுத்துவது தான். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரெய்டுக்கு பிறகு அது ஈடியை கொண்டு வந்து அதில் நுழைச்சிடுறாங்க. ஈடியை கொண்டு வந்து நுழைக்கும் போது ஈடியும் கிட்டத்தட்ட ஒரு வருமான வரித்துறை மாதிரியே செயல்படுது. இடி என்ன பண்ணுது அப்படின்னா இதை பிஎம்எல்ஏ கீழே கொண்டு வந்து பிஎம்எல்ஏல வந்து அது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம், அதனால இந்த பணத்தை வச்சு சொத்து வாங்கியிருக்காங்க. உதாரணமாக ஒரு ஒரு கோடி ரூபாய் வந்து வரி விதிப்புக்கு தப்பிய வருமானம்னு வச்சுக்குவோம். அந்த ஒரு கோடிக்கு தான் இந்த ஒரு கோடி சொத்துன்னு ஒரு கணக்கை காட்டி பிஎம்எல்ஏ கீழே இதை அஃபென்ஸாக ட்ரீட் பண்ணும்போது ட்ரேடரும் சஃபர் ஆவான், அதாவது வியாபாரியும் சஃபர் ஆவாங்க, எல்லோருமே சஃபர் ஆவாங்க. ஆனால் வெறுமனே டாக்ஸ் லா நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டாக்ஸ் லா ஃபோர் கார்னர்ஸ் ஆஃப் த ஆக்ட் அதுக்குள்ளே இருக்கும்போது எந்த இப்போ அரசியல் ரீதியிலான ரெய்டுனா கூட அதை ஃபேஸ் பண்ணலாம். நான் பத்திரிகையாளனா இருக்கும்போது எனக்கே வந்து ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் வந்து ரெய்டு வந்திருக்கு. 1983-85 காலகட்டத்தில் ஒரு கோடி ரூபாலாம் போட்டிருக்காங்க. அது ஒரு கோடிக்கு எத்தனை சைபர்னே தெரியாத காலகட்டம். இன்னும் சொல்லப்போனால் நான் வழக்கறிஞராகவே அதனால தான் ஆனேன். ஏன்னா என்னால் வந்து ஆடிட்டர் ஃபீஸ் கொடுக்க முடியல. சரி நம்மளே வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் காலேஜில் எல்லாம் சேர்ந்து ரொம்ப வயசுக்கு வரதான் சேர்ந்தேன். சேர்ந்து ஒரு 7 வருஷம் வந்து நான் அதுக்கு வாதாடி இருக்கேன். வாதாடி அந்த 1 கோடியே 17,000 ரூபாயாக குறைச்சேன். 1 crore எங்கே இருக்குது, 17,000 எங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு வழக்கு டிபார்ட்மெண்ட் பேர்லேயே வழக்கு போட்டேன். நீ எப்படி வந்து இதை பண்ண, உன்னோட பழைய பேப்பர்ஸ்லாம் கொண்டு வா அப்படின்னு. அதெல்லாம் அதுக்கு பிறகு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். என்னென்னா அந்த அதிகாரிகளால் அவங்க ரிட்டையர் ஆக முடியல, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்காமல் போயிடுச்சு. ஆனால் பொலிட்டிக்கல் ரெய்டு என்னென்னா இங்கே யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு வேண்டிய ஒரு உயர் அதிகாரி மூலமாக ஒரு ரெய்டை ஏவி விடுறது, இது ஒரு ரகம். இல்ல சரி, ஆனா இந்த விவகாரத்துல வந்து இப்ப முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடங்கள்ல இப்ப ரெய்டு நடக்குது அப்படின்னா இது வந்து இந்த பாஜக கூட அதிமுக கூட்டணி இல்ல அப்படின்னு அவங்க போட்டுடைச்சதால வந்து விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? அதான் நம்ம அப்படிதான் இன்ஃபர் பண்ணுவோம். ஆனால் ரெய்டுக்கு முந்தைய ஒரு சர்வே கண்டிப்பா நடத்தி ஆகணும். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சர்வே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சர்வேல வந்து நிறைய புள்ளி விவரங்கள் தரவுகள் சேகரித்து அதை எடுத்து அந்த உயர் அதிகாரிகிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவரால் வந்து வாரண்ட் பிறப்பிக்க முடியும். அதாவது இன்வெஸ்டிகேஷனுங்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டு, அசஸ்மெண்ட்டுங்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டு. இப்போ இன்வெஸ்டிகேஷனில் ரெய்டு பண்ணிட்டு சம்மன்லாம் அனுப்பி வரவழைச்சு அப்புறம் அசஸ்மெண்ட்டுக்கு அனுப்பணும். இதுதான் ப்ரொசீஜர், இதை மாற்றலாம் முடியாது. உதாரணமாக அப்படியான ஒரு சர்வேயே நடத்தாமல் 2 நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமார் இப்படி சொன்னார், இன்னைக்கு ரெய்டு பண்ணுங்க அப்படின்னு யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஜெயக்குமாருக்கு வந்து பெரிய லீகல் அட்வான்டேஜ் கிடைச்சிரும். அது ஜெயக்குமாரோ ஃபார் தட் மேட்டரை யாராக இருந்தாலும் பொதுவாக அந்த தவறை வந்து வருமான வரித்துறையின் உயர் அதிகாரிகள் செய்ய மாட்டார்கள். எவ்வளவுதான் அரசியல் அழுத்தம் கொடுத்தாலும் ப்ரொசீஜரை வந்து கரெக்டாக அடாப்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அரசியல் இந்த களத்தை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, அதாவது பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பகிரங்கமா அறிவிச்சாரு. அதை தொடர்ந்து வந்து ரெண்டு புறமுமே செய்தி தொடர்பாளர்கள் இதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த தருணத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அதிமுக தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியாயிருக்கு. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பா யாருமே அதிமுக இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வெளியாயிருக்கு. இது மூலமா நம்ம எதை சமிக்கையா எடுத்துக்கிறது, இது வந்து ஒரு கோபத்தின் அடிப்படையில பேசப்பட்ட ஒரு விஷயம் தானா, இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக ஒரு பேசப்பட்ட விஷயமா, இல்ல உண்மையிலேயே தொடர்ந்து கூட்டணி வந்து தொடர்ச்சியா கூட்டணி இருக்கதான் செய்யுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பொதுவாக திரு அண்ணாமலை அவர்கள் அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு வந்து அரசியலை பற்றிய புரிதல் மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் எனது எண்ணம். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து ஐகானிக் லீடர்ஸ் இருப்பார்கள். பரிணாம வளர்ச்சியில ஒரு தலைவர் 1950 ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. உதாரணமா காளிமுத்தண்ணன், ஜெயலலிதா பத்தி அவர் சொல்லாத கருத்துக்கள்லாம் கிடையாது, மிக மிக மோசமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஜெயலலிதா அவரை வந்து அமைச்சராக்கி இருந்தாங்க, சபாநாயகர் ஆக்கியிருந்தாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். அப்ப நீங்க காளிமுத்தண்ணன் 1988 சொன்ன மேட்டரை எடுத்து 2013 அவர் மீதான விமர்சனம் வைப்பது போலத்தான் அறிஞர் அண்ணா முத்துராமலிங்க தேவர் அந்த ஒப்பீடு.
நானே அதை பற்றி என்னோட நூல்களில் நிறைய குறிப்பிட்டிருக்கேன். இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முந்தைய எழுதப்பட்ட நூல்கள். அப்போ இது எந்த இடத்துல தவறு வருது? ஐகானிக் லீடர்ஸ் பேரில் அவங்களோட ஏழியர் லைஃப்ல இருந்த சில விஷயங்களை எடுத்து அதை முன்பின்னாக திரித்து சமகால அரசியல், இப்போ சனாதன அரசியலுக்காக அண்ணாமலை அப்படி பேசினார். அந்த இடம் வந்து எல்லாருக்குமே அது ரொம்ப பெரிய கோபமாக இருக்கிறது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்ந்தாலும் தொடராவிட்டாலும் அண்ணாவை நேசிக்கிறவர்கள் கண்டிப்பாக அண்ணாமலை ஆதரிக்க மாட்டார். அதெல்லாம் நிஜம். திமுக கூட இதில் சரியான ரியாக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் எங்களை போன்றவர்களின் கருத்து. மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது கொந்தளிப்பு காட்டியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வந்து இது அதிமுக பாரதிய ஜனதா பிரச்சனைங்கிற மாதிரி டீல் பண்ணிட்டு அதை சைலண்டாக தான் இருந்திருக்காங்க. ஆர்எஸ் பாரதி அண்ணன் சொன்ன அந்த கருத்தெல்லாம் வந்து எனக்கெல்லாம் ஒரு ஓப்பாவே இல்லை. காரணம், அண்ணா காலத்திலேருந்து வர்றவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை வந்து தெரியும். பின்னாடி 2000 பிறந்தவங்களுக்கு 2000 கிட்ஸ்க்கெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அண்ணாமலை யார்? அண்ணாமலை என்பவர் அவர் இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அரசியலுக்கே வந்து 1.5 வருஷத்துக்கு முந்தி வந்திருக்காரு. சரி, இதே அண்ணாமலை மகாராஷ்டிராவுக்கு போய் சத்ரபதி சிவாஜி மீதான விமர்சனம் வைப்பாரா? அது எப்படி சாத்தியம்? எப்படி எத்தனையோ தலைவர்கள் இப்போ வந்து அம்பேத்கர் மீதான விமர்சனம் வைக்க முடியுமா? ஆனால் அவங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி முரண்கள் இருக்கும். பசுமுன்தேவர் அவர்கள் பெரிய ஆன்மீகவாதி, முருக பக்தர். ஆனால் அவரோட உடல் அடக்கம் எப்படி நடந்தது? சனாதன முறைப்படியா? சன்மார்க்க முறைப்படி. அவர் வந்து வள்ளலாரின் சன்மார்க்க நெருக்கி கடைசியில் போயிடுறாரு. சன்மார்க்க முறைப்படி தான் என் உடல் அடக்கம் நடக்கணும்னு சொல்லிடுறாரு. பலநாட்டு சித்தர் வந்து சன்மார்க்க முறைப்படி அகவல் பாராயணம்லாம் படித்து உடல் அடக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஆன்மீக சக்தியை நிலைபெற செய்கிறாங்க. இதுதான் வரலாறு. அப்போது சனாதனம், சனாதனம் சார்ந்த சர்ச்சைகள் இது வேற. இதில் கொண்டு வந்து நடப்பு அரசியலில் ஒரு பூத்தும் போது 56 சம்பவம் நடக்கு. 59 வந்து திமுகவும் ஃபார்வர்ட் பிளாக்கும் மதுரை கார்பரேஷனில், மதுரை முனிசிபாலிட்டியில் கூட்டு. 62 எலெக்ஷனில் வந்து, அதாவது 63 பசுமந்தேவர் மறைவு, அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 2 கட்சியும் கூட்டணி. இன்னும் சொல்லப்போனால் பசுமந்தேவர் அவர்கள் அருப்புக்கோட்டையில் எம்பியாகி வெற்றி பெற்று பதவி பிரமாணமே ஏற்றுக்க முடியாமல் அவங்க வந்து இயற்கை எழுதிவிட்டார்கள். எதற்காக நான் சொல்கிறேன்னா, ஐகானிக் லீடர்ஸை பற்றி பேசும்போது தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இது அண்ணாமலை கற்றுக்கொள்ள வேண்டிய பால பாடம் அரசியலில். காரணம், ஐகானிக் அதிகமா இதுல டார்கெட் செய்யப்படுறாரா? தொடர்ச்சியா அவர் எது பேசினாலும் சர்ச்சை ஆகுது அப்படிங்கிறது. அவர் சர்ச்சைகளின் வில்லனா இருக்காரு. சர்ச்சைகளின் நாயகனா இருக்கிறது அது வேற விஷயங்க. இவர் சர்ச்சைகளின் வில்லனா இருக்காரு. இது வரைக்கும் எத்தனை விஷயம் இப்படி சொல்லியிருக்காரு? 1-2 இல்லையே. அப்ப இதையும் தாண்டி அதிமுக கூட்டணி வைக்கிறது என்றால் அதிமுக அடி வாங்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான் அது. இல்ல, இன்றைய சூழல்ல வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்துதான் தேர்தலை வந்து தேர்தல் நடைபெற்று செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது இது இது ஏதோ ஒரு இடத்துல அதிமுகவும் இங்க வந்து விட்டு கொடுக்க மிஸ் பண்றாங்களா? அதாவது அண்ணாமலை எது பேசினாலும் பிரச்சனையா இருக்கு, ஆனா மேலிடத்தோட, பாஜக மேலிடத்தோட எப்போதுமே அதிமுக இணக்கமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலை வெளியே காட்டுக்குது. இங்க அண்ணாமலை மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றது வந்து அவரோட ஒட்டுமொத்த ஐடியாலஜிக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை இல்லைங்கிறதுதானே காட்டுது. அப்படி சொல்ல முடியாது. அதாவது எல்லா கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லோருமே வந்து ஒரே ஐடியாலஜியோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இந்தியா கூட்டணியில் சிபிஎம் இருக்கு. அவங்க வந்து இந்தியா கூட்டணியோட அந்த கமிட்டிக்கு முதல்ல இருந்தே அவங்க ஆள் போடவே இல்லை. நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் பார்ட்னர் கிடையாது, நாங்கள் வந்து அந்த பிளாக்கோட ஒரு மெம்பர் தான், நாங்கள் அதோட பங்குதாரர் கிடையாது, எனவே நாங்கள் வந்து அப்படி அப்போ அந்த கமிட்டிக்கு வந்து நாங்கள் ஆளை போடவே இல்லை. ஏன்னா அவங்களால கேரளாவில் வந்து என்ன செய்ய முடியும்? காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அங்கே வந்து போட்டி இருக்கு. இயல்பாக அது அவங்க அங்கே ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் யார் ஜெயித்தாலும் வந்து அவங்க இந்தியா கூட்டணியோட எம்பியாக தானே ஆக போகிறாங்க. அவங்க எப்படி பாரதிய ஜனதாவுக்கு போக முடியும்? ஏன்னா இந்த மாநில, இந்த தேசத்தில் மாநில அரசியல்லையும் சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து மாநில நலன்கள் இருக்குது, மாநிலத்தில் கட்சி இருக்குது. இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி நாளைக்கு பஞ்சாபுக்கு வந்து சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தால், அப்போ ஆம் ஆத்மி பார்ட்டிக்காக வந்து காங்கிரஸ் கட்சி இப்போ பிரச்சாரம் செய்ய முடியுமா? அது எப்படி சாத்தியம்? வெஸ்ட் பெங்காலில் அப்படி ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தால் மம்தா பானர்ஜி முதல்வர் ஆகணும்னு இடதுசாரிகள் பிரச்சாரம் பண்ண முடியுமா? அது சாத்தியம் இல்லை. இதையெல்லாம் தாண்டித்தான் இந்த கூட்டணி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளரை குறைந்தபட்சம் 400 இடங்களில் நிறுத்தணும்னு அவங்க சொல்கிறாங்க. 400 இடம் சாத்தியம் இல்லை. 143 இடம் ஏற்கனவே இல்லை, மிச்சம் 400 தான். இந்த 400லையும் ஒரு 350 நிறுத்தினால் கூட 350லையும் பாரதிய ஜனதாக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைவாக தானே இருக்கும். ஏன்னா அவங்களோட அதிகபட்ச ஓட்டு வங்கியே வந்து 35-38% தானே இருக்கு. இது வந்து பழைய ஜெயபிரகாஷ் நாராயணன் உதாரணம். ஒற்றைக்கு ஒற்றை நிறுத்தினால்
ஒரு கட்சி தோற்று போகும். இது எல்லா இடத்துலையும் சாத்தியம்தான். ஒற்றை கூற்றை நிறுத்தினால் ஒரு கட்சி தோற்று போகும். இந்த இடத்துல கருத்து வேறுபாடுகள் கூட்டணிக்குள் இருக்கும். அப்போ அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கண்டிப்பாக கருத்து வேறுபாடு இருக்கும். இப்போ உதாரணமாக விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு அது கொண்டு வராங்க, அதுல நமக்கு ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஓபிசி ரிசர்வேஷன் இல்லாம எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவோம்? 50% வந்து ஸ்டேட் அக்செப்ட் பண்ணாம அது நீங்க அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது. ஓபிசி ரிசர்வேஷன் இல்லைன்னா அதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுவோம்? அதிமுக அக்செப்ட் பண்ணுமா? சரி, அதிமுக வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஒரு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணுமா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதையும் தாண்டி கூட்டணி இருக்கும். இப்போ திமுக கூட்டணியிலேயே எல்லாருமே ஒரே கருத்தோட எங்க இருக்காங்க? இப்போ ராஜீவ்காந்தி கொலை கைதிகள் விடுதலை, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரே கருத்தா? இல்லை, எலக்டோரல் பெனிஃபிட்னு வரும்போது தொகுதி பங்கீடுக்காக ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எல்லா கூட்டணியும் இருக்குது. ஆனால் திமுகவின் மாபெரும் தலைவர்களை பற்றி திமுக கூட்டணியை சேர்ந்த ஒரு விமர்சனம் செய்தால், உதாரணமாக காங்கிரஸ் கட்சி அண்ணாவை பற்றி விமர்சனத்தை முன்வைத்தால், ஏன்னா 1967 வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து எதிர்எதிர் அணி தான். எங்களோட கல்லூரி நாட்களில் காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற சித்தாந்தத்தில் தான் நாங்கள் திமுக மாணவரணியில் இருந்தோம். அப்போ 69 வந்து கலைஞர் 25 MP வச்சிருந்து இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. அது எப்படிங்க ஆதரவு கொடுக்க முடியும்? ஏன்னா 67 வரைக்கும் ஏற்று வந்து வேலை பார்த்துட்டு 69 ஒரு 1.5 வருஷத்தில் எப்படி நம்ம மாற்ற முடியும்? ஏன்னா அப்போ எங்களுக்கான அரசியல் புரிதல்ங்கிறது அவ்வளவுதான். அப்புறம் 71 கூட்டணி, இன்றைக்கு வந்து அந்த கூட்டணி பல பரிணாமங்களை கண்டிருக்கிறது. ஆனால் என்றைக்காவது வந்து அந்த 66 அண்ணா இப்படி சொன்னாரே, 65 வந்து காமராஜரிடம் வந்து அவர் தோற்று போனாரே இல்லை ஓடி போனாரே அப்படியான விமர்சனங்கள் வைக்க மாட்டாங்கல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், வாழப்பாடி ராமமூர்த்தி 1995 வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்தார், ஆன்டி ஜெயலலிதா. 95 வந்து ரவி பெர்னாடு வந்து ஒரு லைவ், அது அப்போ லைவ் இங்கேருந்து பண்ண முடியாது, இந்தியன் சாயிலிருந்து பண்ண முடியாது. சிங்கப்பூருக்கோ பிலிப்பைன்ஸுக்கோ எல்லாருமே போனாங்க, வாழப்பாடி ராமமூர்த்தி உட்பட எல்லா தலைவர்களும் போய் அங்கேருந்து லைவ், சன் லைவ். அதில் ஒரு கேள்வி, அந்த கேள்வி வந்து ராஜீவ் கொலையை பற்றிய கேள்வி. வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன சொல்லிட்டாருன்னா, ராஜீவ் கொலையில் திமுக அக்னி பிரவேசம் செய்து தன் உண்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டும்ங்கிற ரீதியில், எனக்கு எக்ஸாக்டாக வார்த்தை ஞாபகம் இல்லை, அக்னி பிரவேசங்கிற வார்த்தை ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், அந்த ஒரே வார்த்தையிலே அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்ப திமுக ராஜீவ்காந்தி கொலையில அக்னி பிரவேசம் பண்ணணும்னா ராஜீவ்காந்தி கொலையில சம்பந்தப்பட்டிருக்குங்கிற அந்த மீனிங் வந்துருமே. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி அண்ணாமலை அவரோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சியில ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் கூட, அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் கூட, திராவிட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாங்க முற்றிலுமா புறக்கணிக்கிறோம், எதிர்க்கிறோம் அப்படிங்கிற சமிக்கைகளை இந்த 2 ஆண்டுகள் அவர் கொடுத்தா மட்டும்தானே 2026 வந்து அவருக்கான களமாக ஒரு மாறும். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அண்ணாமலை என்ன செய்கிறாரோ அது சரிதான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்காதா? அண்ணாமலை செய்யறது அண்ணாமலைக்கு சரிதான், அதிமுகவுக்கு சரியில்லை. தமிழ்நாட்டின் பொதுப்படையான, இப்போ அண்ணாவை நேசிப்பவர்களுக்கு, பெரியாரை நேசிப்பவர்களுக்கு அண்ணாமலை விரோதி, எங்களுக்கெல்லாம் விரோதி. அதில் மாற்றுக்கருத்தை நீங்கள் வைக்க வேண்டாம், நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் அவரை எதிர்ப்போம். ஆனால் அதிமுக என்ன செய்ய போகிறதுங்கிறது தான் கேள்வி. அதாவது அண்ணாமலை 2026 பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும், அதுதான் என் நோக்கம்னு சொல்லிட்டார். அவர் கருத்தில் உறுதியாக இருக்கார். சரிதான், அது அவரோட கருத்து. ஒரு கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கத்தான் செய்யும். அப்போ 2026 திமுக ஆட்சியை அகற்றி விட்டு அண்ணாமலை முதல்வர் ஆவாரா, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவாரா? இந்த கேள்விக்கான விடை வந்து அதிமுக தானே சொல்ல முடியும். அண்ணாமலை தான் சொல்லிட்டாரா ஏற்கனவே? இப்போ அதையும் தாண்டி கூட்டணி தொடரப்போகிறது என்றால் அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறாது, அவ்வளவுதான். நிச்சயமா இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் பேசுபொருள மாறி இருக்கிறது வந்து 33% இடஒதுக்கீடு அப்படிங்கறது. இத்தனை ஆண்டு காலமாக இதுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம தற்போது வந்து பாஜக இந்த அவங்களுடைய ஆட்சிகால இறுதியில தேர்தலுக்கு முன்பு 33% நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு பறைசாற்றிக் கொள்வது வந்து சரிதானா? இதுல என்ன உண்மைன்னே தெரியாம பாஜக வந்து இது தங்களுக்கான ஒரு வெற்றியா இதை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம். மோடி அவர்கள் அவருக்கான ஒரு எலெக்ஷன் பாயிண்டாக இதை எடுத்து போகிறார். எலெக்ஷன் ஜூம்லா என்று காங்கிரஸ் வர்ணித்திருக்கிறது. அதை எலெக்ஷனுக்காக சொல்லப்படுகிற மிகப்பெரிய பொய் என்று, அதுதான் சரியான கருத்து. காரணம் என்னவென்றால், 2010 காலகட்டத்தில் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இதே மசோதா கொண்டு வரப்பட்டது. அப்போது யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார் என்றால், ஆண்கள் பெண் தன்மை பெற்றால் கடவுளாகிறார்கள். எக்ஸாக்ட் வேர்ட்ஸை நான் அப்படியே மொழிபெயர்த்து சொல்கிறேங்க, ஆண்கள் பெண் தன்மை பெற்றால் கடவுளாகிறார்கள்.
பெண்கள் ஆண் தன்மை பெற்றால் ராட்சதர்கள் ஆகிறார்கள். இதான் அவர் சொன்னார். இந்த மசோதா எதிர்க்கப்பட வேண்டிய மசோதா. பலரும் நான் சொல்றது யோகியோட ஒரு உதாரணம் தான். சீரீஸ் ஆஃப் ட்வீட்ஸ் இருக்கு, எல்லாம் வந்து நெட்ல இப்ப திருப்பி ரீசர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. பழைய பிரஸ் கட்டிங்ஸ் எல்லாம் ரீசர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப 2010 வந்து காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்த மசோதாவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா, இவங்க இந்த மசோதாவை கொண்டு வராங்களே தவிர ரிசர்வேஷன் கொண்டு வரல. ஏனென்றால் மசோதாவில் முழுமையாக படித்து பார்த்தீங்கன்னா, சென்சஸ் முடிஞ்சு லிமிட்டேஷன் முடிஞ்சு அதை தொகுதி மறுவரையறை செய்து அதற்கு பிறகு வந்து விமன் ரிசர்வேஷன். அது எப்படி சாத்தியம்? சென்சஸ் 2021 சென்சஸே இன்னும் நம்ம தொடங்கவே இல்லையே. 2024 போக போகிறோமே, இன்னும் 4-5 மாதம் தானே தேர்தலுக்கே இருக்குது. அதுக்குள்ளே எப்படி வந்து ஆண்களுக்கான தொகுதி பெண்களுக்கான தொகுதி நீங்கள் பிரிக்க முடியும்? அது போக ஏற்கனவே வந்து இந்த ரிசர்வேஷனுக்கு எதிராக, அதாவது பொதுவாக இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக, ஆனால் பெண்கள் இடஒதுக்கீட்டில் வந்து எதிர்கருத்து சொன்னவர்கள் என்ன என்ன காரணங்கள் சொன்னார்கள் என்றால், எந்த ரிசர்வேஷனாக இருந்தாலும் அதில் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி உள் ஒதுக்கீடு இல்லாமல் அந்த ரிசர்வேஷன் கொண்டு வரக்கூடாது. உதாரணமாக தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன்னா அதில் உள் ஒதுக்கீடு இருக்குது. இப்போ டாக்டர் ராம்தாஸ் என்ன சொல்கிறாரு, 10.5% நீங்கள் உடனே கொண்டு வரணும்னு மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த தொடங்கி விட்டார். உள் ஒதுக்கீடு இருக்குது. இப்போ 19% எஸ்சி எஸ்டி, 1 வந்து எஸ்டி, 18 எஸ்சி. இப்படி தான் நம்ம வந்து உள் ஒதுக்கீடோடு தான் எப்போவுமே இருக்குது. ஒரு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், ஒரு வெர்டிகல் ரிசர்வேஷன். அப்போ உள் ஒதுக்கீடு இல்லாமல் 33% கொண்டு வந்தால் எந்த பெண்கள் இதில் வந்து பெனிஃபிட் ஆவாங்க? மிகவும் படித்த மேல்தட்டு பெண்களா, அல்லது மத்தியதர பெண்களா, அல்லது வந்து அடிமட்டத்தில் இருக்கிறவங்களா? யாரு எப்படி என்ன விகிதாச்சாரத்தில் பெனிஃபிட் கிடைக்கும்? இந்த பெரிய கேள்விக்கு இது வரைக்கும் விடையே நம்ம கண்டுபிடிக்கல. காங்கிரஸ் பில்லுலயும் இந்த தப்பு இருந்துச்சு, அதனாலதான் அது அங்கேயே நின்று போச்சு ராஜ்யசபாலே. இந்த பில் அதை விட மோசம். என்னன்னா, இவங்க வந்து இன்னும் சென்சஸ் முடிஞ்சு லிமிட்டேஷன் முடிஞ்சு டீலிமிட்டேஷன் முடிஞ்சு அதுக்கு பிறகுதான் இவங்க ரிசர்வேஷனுக்குள்ளேயே போக போறாங்க. அப்போ இன்னொரு வாட்டி மோடி ஆட்சி வந்தால் தான் இது நடக்கும்னு அந்த பிரச்சாரத்தை நோக்கி போவாங்க. ஆக இது வந்து ஒரு ஏமாற்று வேலை. மகளிருக்கான இடஒதுக்கீடு என்பதை இப்போது அவசரமாக இவர்கள் கொண்டு வருவதன் மூலமாக எதையுமே சாதிக்க போறதில்லை. இது அநேகமாக வந்து ஒரு செலக்ட் கமிட்டிக்கு தான் போகுங்கிறது என்னோட கருத்து. இல்லை அவசரமாக நிறைவேற்றினாலும் திருப்பி 50% எல்லா ஸ்டேட்டுக்கும் இது போகணும். இப்போ சதர்ன் ஸ்டேட்டோட ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல். அப்போ நமக்கான ஒதுக்கீடு என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. மறுவரையறை செய்யும்போது தொகுதிகளோட எல்லை எல்லாத்தையுமே மாற்றணும். எல்லா தொகுதிகளையும் எல்லைகளை மாற்ற வேண்டியது வரும். ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அப்போ எப்படி 50% ஸ்டேட்டு வந்து உடனே இதை செய்ய முடியும்? அதுக்கு ஒரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எல்லா ஸ்டேட்டும் வந்து அவசரமாக ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி நீங்கள் வந்து இதை நிறைவேற்றி கொடுத்தீர்கள் என்றால் அப்படின்னு திருப்பி ஸ்டேட் பக்கம் பழியை போடுறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி இந்த பில்லை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணி கொடுக்கணும். இப்படி 50% பாஸ் பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடுத்தா வந்து உடனே ரிசர்வேஷன் உடனே வந்துடும். எப்படி உடனே வரும்? அப்பவும் நீங்கள் சென்சஸ் லிமிட்டேஷன் ரெண்டு பண்ணியாகணும். தொகுதி மறுவரையை செய்யாமல் நீங்கள் எப்படி ஒதுக்க முடியும்? பெண்களுக்கான தொகுதி ஒதுக்குங்க. 234 தொகுதி தமிழ்நாட்டில், கிட்டத்தட்ட 80 பெண்களுக்கு ஒதுக்கணும். 80 எதுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்ல, அந்த ப்ராசஸ். ஆனா பாஜக தரப்பு வாதம் என்னவா இருக்கு அப்படின்னா, கட்சி வரைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு, இன்னைக்கு பல ஆண்டு காலமா, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா வந்து கிடப்பில் கிடந்த ஒரு மசோதா இன்னைக்கு திரும்பவும் பாஜகவால் உயிர் பெற்றிருக்கு அப்படின்னா, இதுக்கான அங்கீகாரத்தை நீங்க கொடுங்க, இதுக்கான சந்தோஷத்தை நீங்க, இந்த மகிழ்ச்சியை இந்த டைம்ல நீங்க அதை உணருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து தேர்தல் பரப்புரையின் ஒரு மிக முக்கியமான அங்கமாக மாறுவதற்கு எல்லா வேலைகளையும் பாஜக செய்யும் பொழுது பெண்கள் வந்து இதை நிச்சயமா, இது ஒரு சந்தோஷகரமான விஷயமா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பெண்களுங்கிறது தான் இதுல கேள்வி. படித்த மேல்தட்டு பணக்கார பெண்களா, இல்லைன்னா சமுதாயத்தின் எல்லா தரப்பிலும் இருக்கிற பெண்களாங்கிறதா கேள்வி. 33% பொது இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படின்னா, கீழ்த்தட்டில் இருக்கிறவங்களுக்கு, மத்திய தட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதர் தன் பிராமின் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பே கிடையாது, சான்ஸே இல்லை. ஆனா பாரதிய ஜனதா சொல்ற ஒரு தரவு உதைக்குது. 2010 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இது கொண்டு வரப்பட்ட பில்லு, இப்போ 2024 வரப்போகுது, 14 வருஷம். இந்த 14 வருஷத்தில் 9 வருஷம் ஆட்சியில் இருந்தது யாரு? 2014 பாஜக. அப்போ 9 வருஷமும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்களா? அப்ப அவர் 2014 கொண்டு வந்திருந்தா இதில் உள்ள குறைகளை எல்லாம் நம்ம நிவர்த்தி செஞ்சிருக்கலாம். கோவிட் காலத்தில் தான் நம்ம வந்து சென்சஸை நிறுத்தினோம். 2014 நம்ம சென்சஸ், அந்த சென்சஸ் படி ஒரு புள்ளி வரப்படி நம்ம ஒரு லிமிட்டேஷன் எக்ஸசைஸ்க்கு போயிருக்கலாம், தொகுதி மறுவரையறை செய்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு பட்டியல் நம்ம வெளியிடணும்,
அதுக்கு பிறகு வந்து பொதுமக்கள் கருத்து கேட்கணும். ப்ராசஸ் இருக்குல்ல, எப்படி அந்த ப்ராசஸ் நீங்க மீற முடியும்? ப்ராசஸ் மீறினா அது கோர்ட்டுக்கு போகும். அப்ப என்ன பாரதிய ஜனதா என்ன சொல்லுது? நாங்க கொண்டு வந்துட்டோம், இதுல குறைகள்லாம் இருக்கும், ஆனா அந்த குறைகளை எல்லாம் நீங்க மறந்துட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து தூக்கி இந்த கிரெடிட்டை எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அது எப்படி கொடுப்பாங்க? நிச்சயமா தொடர்ச்சியா நம்ம பார்ப்போம். மிக மூன்று முக்கியமான விஷயங்கள் வந்து அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து உருப்பெற்றிருக்கு. இதோடைய அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கணும் பார்க்கலாம். எங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு முக்கியமான சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் GT ல பாத்துப்போம். GT Holidays, South India's number one travel brand.